சத்திய வாக்குறுதி பெரியம் தாயத்ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூய பூய நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் ஏவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. போனிகம மௌடியுகதேசிகதயாமிருத சமுத்ர மகமகமிதம் வதனமத்யசிருநாதகவிதார்க்கிகஹரே. சோஹம் அதிக்கிண்ணம் இஹ வீட்ச்ய ஜனமத்ர பவதங்கி விமுகம் பஞ்சகுரு தாவக பதம் புஜ யுக பிரவணமத்ய கிருபயா. இன்றைய தினத்தில் 91வது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் செய்ய ஆரம்பிக்கப் போகின்றோம். இதுவரைக்கும் 90 ஸ்லோகங்கள் 9 தசகங்கள் ஆகிவிட்டன. இது 10வது தசகம். இந்த 10வது தசகத்திலேயும் இந்த தேவன் தயனுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 8 ஸ்லோகங்கள்னால இந்த கிரந்தத்தினுடைய விசேஷத்தை சொல்ல போற சுவாமி. இந்த 10வது தசகம்ன்றது இருக்க இது ரொம்ப ரசமான ஒரு தசகம். மீதியெல்லாம் குறவா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்ககிட்ட கிட்ட போக போக அப்படியே நம்மள அதுலேயே தன்மயமாக ஆக்கி நம்மளை லயிக்கும்படியாக பண்ணிடும். அப்பேற்பட்ட தசகம் இந்த தசகம். இது சுவாமி அப்படியே தயனிடத்துல பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்க பிற்பாடு தன்னுடைய நிலையில தடருகின்றதாக இருக்கக்கூடியதான ஸ்லோகம் இந்த 10 தசக இந்த 10வது தசகத்துல வர ஸ்லோகங்கள்லாம். இந்த 9 தசகங்கள்ல இது வரைக்கும் முதல் தசகத்துல சொல்லச்சு ஒரு எல்லாரையும் திருவேங்கட மலையை முதல்ல வணங்கி அந்த திருவேங்கட மலையினிடத்துல ஒரு பரத்தை சமர்ப்பிச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர வணங்கி ஆச்சாரியர்கள் எல்லாமும் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் பராசரர் முதலிய மகர்ஷிகளை பிறகு தேவிமார்களை இப்படி எல்லாரையும் ஒரு சபையில எழுந்தருளை பண்ணி அவர்கள் மத்தியத்துல இடவுல தான் தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ண போறேன் என்று பிரதிஜை பண்ணி அந்த தயாதேவியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரத்யக்ஷமா 2வது தசகத்திலிருந்து 11வது ஸ்லோகத்திலேருந்து இப்படி இந்த 11வது ஸ்லோகத்திலேருந்து சொல்லச்சு தயாதேவி நமக்கு எப்படியோ எத்தனையோ பிரகாரமாக உபகாரம் பண்ணிருக்கா. அந்த உபகார பிரகாரங்கள் எல்லாம் சொல்றார். எப்படி எப்படிலாம் தயையினுடைய காரியம் என்ன என்பதாக இன்றைய தினத்துல நாம எல்லாரும் இருந்துட்டு இந்த தயாசதகத்தை உபன்யாச ரூபமா கேட்கறதுக்கும் காரணம் தயாதேவி தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த சிருஷ்டி எம்பெருமானுடைய சிருஷ்டி பிரலஸ்தி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவள் தயாதேவி என்று சொல்லுகின்றார். ஒரு காலத்துல அஜித்கல் மகா பிரளய காலத்துல பெருமானுடைய திருமேனியோட ஒட்டிண்டு இந்த ஜீவன் எல்லாம் தேகம் இல்லாத சுகதுக்கானுபவம்ன்றதுக்கு யோக்கியமில்லாத தேகம் இல்லாமல் அஜித்கல்பமாக ஒரு கல்லு மண்ணுக்கு சமமாக இருந்துருக்கிற நிலையில அப்பதான் அப்பவும் தயாதேவியுடைய பிரேரணையினால எம்பெருமான் நம்ம அதாவது இத்தனை ஜீவன்களையும் ஒரு சுகதுக்கானுபவத்துக்காக கர்மானுகுணமான சரீரத்தோடு சேர்ப்பித்து அவர்களுக்கு சுகதுக்க அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவள் தயாதேவி என்று சொன்னார் முதல்ல. அந்த சுகதுக்க அனுபவத்தை ஏற்படுத்துக்கிறதுக்கு சரீரத்தை கொடுத்ததோடு மாத்திரமில்லாமல் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக எது நல்லது எது கெட்டது என்பதை சாஸ்திரம் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தினதும் தயாதேவி தான் என்பதாக சொல்லி சொன்னார். பெருமாள் நம்மை ரக்ஷணம் பண்றார். நாம பிறப்பிடை தோறும் ஒவ்வொரு ஜென்மாவிலும் நாம பிறக்க செய்யும். நாம கர்மானுகுணமாக பிறந்தோமானாலும் கூட பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால நம்மளோட கூடவே பறந்து நம்மளை எப்படியானா நல்வழிப்படுத்தணும் சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துவதிலேயே உன்முகமாக இருந்துருக்கார். அப்பேற்பட்ட பெருமாள்
அந்த பெருமாளை அடைவதற்கு தடங்கலாக இருந்திருக்கிறது பாப்பங்கள், நம்முடைய பாப்பங்கள். இந்த பாப்பங்களோட சண்டை போடுற, இந்த பாப்பங்களை ஒழிச்சு இந்த ஜீவனை தன்னடை, அதாவது தன்னை அடையும்படியாக பண்ணி அந்த முக்தனாக ஆக்கணும் என்பதற்காக பெருமாள் பாப்பங்களோட சண்டை போடுற. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சண்டையில வரைச்சு பெருமாளுக்கே ரட்சணமாக இருந்திருக்கிறவோ தயாதேவி, பெருமாளுக்கே கவசமாக இருந்திருக்கவள் தயாதேவி என்று சுவாமி அத்தியாச்சரியமாக சொல்லி சொல்றார். இந்த சம்சாரத்துல உழல்றவாளுக்கு அந்த படகாகவும் இருந்திருக்க, அந்த ஆச்சாரியர்கள்லாம் படகோட்டியாகவும் இருந்திருக்க, இந்த தயையாகிற பெருமாளுடைய தயையாகிற படகு இல்லைன்னாக்கா சம்சாரமாகிற கடல்லேருந்து நம்ம யாருமே வெளியில மேலவே முடியாது, அந்த கடல்லையே தத்தளிச்சென்று இருக்க வேண்டியதுதான். அந்த நிலையை மாத்திரவள் தயாதேவி என்று அருளி செய்கிறார். அது மாத்திரமில்ல, அந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சமய, அதாவது கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கக்கூடியவர் என்று பெயர். கர்மானுபந்து பலதான ரத்தஸ்ய பர்த்துகு என்பதாக பெருமாள் கோதாஸ்துதியில சொல்லுகிறார். பெருமாள் எப்பவும் எல்லா ஜீவன்களுக்கும் அவாவாளுடைய கர்மானுகுணமான பலத்தை கொடுப்பதிலேயே ஊக்கமுடையவராக இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். நம்மளுடைய பாப்பங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இவனுக்கு கர்மானுகுணமான பலத்தை கொடுத்து இந்த பாப்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வச்சுட்டு அப்புறமா இவன் மோட்சத்துக்கு கொண்டு வரலான்னு சொன்னா இந்த பாப்பங்களுடைய பரம்பரை இருக்க வரிசை வரிசையா வரிசை வரிசையா வந்துட்டு இருக்கு. அந்த பாப்பங்களுடைய பரம்பரைன்றது இருக்க போவே போகாது, எவ்வளவு நாள் அனுபவிச்சாலும் அதுக்கு வரக்கூடிய காலம் போறாது, கடந்த நாள்லயும் அனுபவிக்க முடியாது. இப்படி அனுபவிச்சு போகக்கூடிய பாப்பம் இல்லைன்றத நன்னா ஸ்பஷ்டமாக தெரிவிச்சு கேவலம் தயினாலதான் அந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்க முடியும் என்பதையும் அருளி செய்தார். அந்த எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பத்தை நாம பண்ணிருக்கிற பாப்பங்களை பார்த்து நமக்கு பாப்பம் எப்பவுமே அத நிகரம் நினைக்கிற ஒரு எண்ணத்தை மாத்தினவள் தயாதேவி என்று அருளி செய்தார். அப்பேற்பட்ட தயாதேவியினிடத்துல சரணாகதி பண்ணி அந்த தயாதேவி மேலும் என்ன பண்ணுகிறாள்ன்றதெல்லாம் வரிசையா சொல்லி சொல்றாரு. ஏற்றத்தாழ்வு பாராமல் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணுகிறாள், எல்லோரும் எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படியாக பண்ணுவது தயாதேவி என்று அருளி செய்தார். இது மாத்திரமல்ல, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லி எம்பெருமானை பத்து அவதாரங்களை எடுக்க வச்சு அந்த அவதாரங்கள் மூலமாக ரக்ஷணம் பண்ண வச்சதும் தயாதேவி தான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த அவதாரங்கள்ல ஒவ்வொரு அவதாரங்கள்லயும் ஒவ்வொரு விசேஷம், சமீக்ஷண விசிந்தன பிரபதி செய்கின்னு பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்திலையும் தன்னுடைய கடாட்சத்தினாலையும் தன்னுடைய எண்ணத்தினாலுமே நம்மள ரக்ஷணம் பண்றார் என்பதாக. அவதார காலத்துல மாத்திரமல்ல, அந்த அவதாரம் சமாபனமான பிறகும் கூட இன்றளவும் கூட நமக்கு ஒரு சிரேயத்தையும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக சேதுபந்தனம் கீதோபதேசம் இவைகளை செய்ய வைத்து நமக்கு ரட்சணம் பண்ணுபவள் தயாதேவி என்று அருளி செய்தார். இப்படி எத்தனையோ விதமாக தயாதேவியினுடைய ஒரு சிறப்பையும் தயையினுடைய காரியங்களையும் இதுவரைக்கும் இந்த 90 ஸ்லோகங்கள்னால சுவாமி அருளி செய்தார். இப்பேற்பட்ட ஆண்டுல இப்ப கடைசியில இது 10வது தசகம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற 91வது ஸ்லோகத்துல இருந்து 100வது ஸ்லோகம் வரைக்கும் இருந்துருக்கு. இப்படி ஸ்தோத்திரம் பண்றது மொத்தத்தையும் தயாதேவி கேட்கிறார். ஒன்னு கூட தவறான ஸ்தோத்திரமே கிடையாது. அதாவது தயாதேவியினிடத்துல இல்லாத ஒரு குணத்தை, தயையினுடைய காரியம் இல்லாத ஒரு காரியத்தை இது தயையினுடைய காரியம்னு ஒரு இடத்துல கூட சுவாமி சாய்க்கல. அப்படியே பிரத்யக்ஷமாக என்னென்ன காரியம் தயினால் நடக்கிறதோ அது மொத்தத்திலையும் அருளி செய்திருக்கார் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட
ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்துல தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றத பார்த்த உடனே தயாதேவிக்கு சந்தோஷம் வந்துருத்தான். அந்த சந்தோஷம் வந்த உடனே இவளுக்கு சுவாமிய பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு ஆசையா இருந்தான். இது ஏற்கனவே பிராட்டி விஷயத்துல சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணச்சே பிராட்டி கேட்ட வார்த்தை அதே மாதிரிதான் இங்கேயும் கேட்கிறார். ஸ்ரீஸ்துதியில சொல்லச்சு அங்க பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்றார், பெரிய பிராட்டியார ஸ்தோத்திரம் பண்றார், பெரிய பிராட்டியார ஸ்தோத்திரம் பண்ணச்சு ஒரு எல்லாத்தையும் கேட்ட உடனே பெரிய பிராட்டியார் அனுகிரகம் பண்றார். உனக்கு என்ன வேணுமோ எல்லாரையும் நான் அனுகிரகம் பண்றேன். யோகாரம்ப துரட்ட மனசோ இஷ்டைகாந்தம் தர்மம் தாரையந்தே தனாயாம் என்பதாக பணம் வேணுமா இந்த நீ என்ன துணியை பிடிச்சிக்கோ உனக்கு நான் பணத்தை நான் தார தாரையா கொட்டும்படியாக நான் பண்றேன்னு சொல்லி சொல்றான். இல்ல பெரிய சிறப்பு வேணுமா சத்ரச்சாயா சுபகசிரச சாமர ஸ்வரபாஸ்வா ஸ்லாகா சத்த சிரவண முதிதாக சிரக்வீண சஞ்சரந்தி என்பதாக சொல்லுகின்றார். அந்த இடத்துல யாரெல்லாம் அந்த பிராட்டியின் இடத்துல ஒரு பெரிய பிராட்டியார் இடத்துல ஒரு பக்தியோட இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் சத்ரச்சாயா சுபகசிரச சாமர ஸ்வரபாஸ்வா ஸ்லாகா சத்த சிரவண முதிதா சிரக்வீண சஞ்சரந்தின்னு எல்லாரும் குடைக போட்டுக்கொண்டு சத்ரச்சாயா சுபக சாம ரெண்டு பக்கமும் அவளுக்கு சாமரம் வீசிக்கொண்டு ஸ்லாகாசப்தம் கட்டியம் கூறிக்கொண்டு எல்லோராலையும் கொண்டாடப்படும்படியாக நான் பண்றேன்னு பிராட்டி அவளை பண்றாளாம். ரமண முதிதான் ரக்வீண சஞ்சரந்தின்னா மிகச்சிறந்த பட்டாடுகளை உடுத்தி கொண்டு அவள்லாம் ஒரு பெரிய நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வச்சு அவள் இப்படிலாம் அவ பெரிய சந்தோஷத்தை அடையும்படியாக நான் பண்ணுகிறேன் என்பதாக பிராட்டி சொல்றாளாம். அந்த பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால இது நடக்கிறதுன்னா இது ஒரு பிரேட்சை. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஒரு பிரேட்சை. இந்த ஸ்லோகத்தினுடைய அனுபவம் சுவாமி தேசிகனுக்கே ஏற்படுத்தி இந்த பெரிய பிராட்டியார் சந்தோஷப்படுறா என்று சொல்லலாம். காஞ்சிபுரத்துல உற்சவம் நடக்கும், அதில் நவராத்திரி உற்சவம் நடக்கும். சாதாரணமாக நவராத்திரி உற்சவத்தும் போது தான் தேசிகன் உற்சவமும் நடக்கும். இது ரெண்டும் ஒன்றா வர வழக்கம். விஜயதசமி மகாநவமி அதுக்கு மின் பின் நாள்களில் தான் தேசிகன் சாத்து வர வரும். அதுக்கு மின் பத்து நாளும் நவராத்திரி உற்சவம் நடக்கும். அந்த நவராத்திரி உற்சவத்தும் போது பெருமாளும் தாயாரும் இங்கே கண்ணாடியார அபிஷேக மண்டபம்னு சொல்லுவா, அபிஷேக மண்டபத்திலேருந்து நித்தியம் ஒரு திருக்கோலங்கள்லையும் விசேஷமான திருவாபரணங்கள்லாம் சாத்திருந்து பெருமாளும் தாயாரும் நிதானமாக அந்த தேசிகனுக்கு மரியாதை பண்ணி எங்கள் கோவில் இருக்கிற தேசிகனுக்கு மரியாதை பண்ணி அப்படியே தேசிகனுடைய ஆன உடனே அப்படியே வந்து நூத்துக்கால் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கே திருவாராதனங்கள்லாம் கண்டருள்வது வழக்கம். சுவாமி தேசிகனுக்கும் அதே சமயத்தில் உற்சவம். அந்த உற்சவத்துல நிச்சயம் ஒரு வாகனத்துல எழுந்திருடுவர் தூப்புல இருந்து இந்த தேவபெருமாள் சன்னதி வீசிக்கு. அங்க பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் வாகனத்துல கொடை போட்டு தாமரங்கள்லாம் வீசிட்டு எல்லா பரிஜனங்களோட கூடையும் சுவாமி தேசிகன் எழுந்திருடுவர். பெருமாளும் பிராட்டியாரும் இந்த கோவில்ல அபிஷேக மண்டபத்துல இருந்து கிளம்பி இதை பார்த்தார். நம்ம குழந்தைக்கு நம்மளுடைய அனுகிரக பாத்திர பூதனாக இருந்திருக்கிற சுவாமிக்கு நடக்கக்கூடிய விபவத்தை ஒரு அப்பா அம்மா பார்த்தாக்க தன் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகளை அப்பா அம்மா பார்த்து எப்படி சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி தேசிகனும் வாகனத்துல எழுந்தருளி அந்த கொடையெல்லாம் போட்டு வரதை பார்த்து ஒரு சந்தோஷத்தால எழுந்துருள்வது மாதிரி இருந்துருக்கும். அந்த பெரிய பிராட்டியார் இடத்துல மகாலட்சுமியின் இடத்துல பெருந்தேவி தாயார் இடத்துல யாரெல்லாம் உண்மையான பிரீத்தியை வைக்கிறாளோ அவ எல்லாரும் சத்ரச்சாயா சுபகசிரக சாமர ஸ்வரபாஸ்வா ஸ்லாகா சப்த சிரவண முதிதா சக்வின சஞ்சரந்தி என்று கொடையோடையும் தாமரங்களோடையும் அழகிய பட்டுகளையும் உடுத்திண்டு இப்படி எல்லோராலையும் விருது கூறும்படியாக ஜெய விஜயி பவா என்று விருது கூறும்படியாக வருகிறார்கள் ஆகிறார்கள் என்று சொன்னதை பிரத்யக்ஷ
பரோட்சமாக நேரடியாக காண்பிப்பது போல இருக்கும். இது பெரியோர்களுடைய மங்களாசாசனம். அந்த ரீதியில தயாதேவியும் இந்த சுவாமி தேசிகனுடைய ஒரு தன்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். அங்க பெரிய பிராட்டியார் கடைசியில சொல்றார், சுவாமி பிரார்த்திக்கிறார் அவரிடத்துல, சானுப்ராச பிரகடிததை சாந்திர வாத்சல்யை அம்பஸ்மிதை அம்சலஹரி லப்த சப்ரம்மச்சரியை தர்மே தாபத்ரய விரசிதே காக தத்தம் கணம்மாம் ஆகிஞ்சின் கிளபித வனகைஹி அதயதா கடாட்சைஹி என்பதாக அந்த பெரிய பிராட்டியாருடைய கடாட்சம், பெருந்தேவி தாயருடைய கடாட்சம், அமிர்த லஹரி லப்தச பிரம்மச்சரியை என்பதாக, அதாவது தாம அமிர்த திவலைகளுக்கு போல அவைகளோடு கூடயே வந்தது போன்ற பெரிய பிராட்டியாருடைய கடாட்சம் எம்மேல விழ வேண்டும் என்று சுவாமி பிரார்த்திக்கின்றார். அப்படி சுவாமி பிரார்த்தித்த பிறகு அந்த பெரிய பிராட்டியாருடைய கடாட்சம் மாத்திரமல்ல, பெருமாளுடைய கடாட்சம், பிராட்டியினுடைய கடாட்சம், ரெண்டு பேருடைய கடாட்சமும் சுவாமி மேல விழுது. அந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் விழுந்த உடனே அப்ப கேட்கிற மாதிரி அப்போ அவளை பார்த்து பெரிய பிராட்டியாரை பார்த்து சுவாமி கேட்கிறார், மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதாமே தாத்தஸ்தோகன் ஜனன் இவையோகோ ஏகலட்சியம் தயாயாகா என்பதாக. இது எல்லாம் அந்த தயையை கொண்டு விடுற, எந்த ஸ்தோத்திரத்துல போனாலும் தயையினுடைய பெருமையும் தயைய சொல்லாது இருக்கவே முடியாது. மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவஹா, அம்மா நீ எனக்கு, அதாவது பெருந்தேவி தாயாரை பார்த்து நீ எனக்கு அம்மாவா ஆயிட்ட, தேவப்பெருமாள் அப்பாவா ஆயிட்ட, உங்க ரெண்டு பேருடைய ஒருங்கே சேர்ந்ததாக திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக நான் ஆகவும் ஆயிட்டேன். இதோடு மாத்திரமில்ல, சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களாலே உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு யோக்கியனாகவும் செய்யப்பட்டேன். தத்தோ யுஷ்மத்தரிஜனதோயா தேசிகை ரப்பிதஸ்தம், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு உன்னுடைய பார்வை என்று அங்கு ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். அதே மாதிரியாகத்தான் இங்கேயும் தயாதேவிய இவ்வளவு தூரம் தோற்றம் பண்ண பிறகு தயாதேவி பார்த்து கேக்குற, நீர் சதாச்சாரிய கட்டாட்சம் மூலமாக சதாச்சாரியின் மூலமாக என்னிடத்திலே பரத்தையும் சமர்ப்பித்து விட்டேர். அதோடும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு பர சமர்ப்பணம் பண்ணிட்ட அப்படின்னால இனிமேல் மோட்சத்தை பத்தியான சிந்தை உமக்கு கிடையாது, ஐகமான பலனை பத்தி நேர் எப்பவுமே நினைக்க போறதில்ல, ஒன்னெல்லாம் துஷதுல்யமாக நினைத்தார் என்று சுவாமி தேசிகனுடைய சரித்திரம். எல்லாரும் ஒருத்தர் என்ன பண்ணாராம், சுவாமி தேசிகன் இவ்வளவு சிரமப்பட்டு வரையறே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பிட்சை போடும் பொழுது அந்த பிட்சையில இருந்த அரிசியில அந்த தங்க காயின்களையும் சேர்த்து பிட்சையாக இட்டாராம். அது இட்ட உடனே அது எல்லாத்தையும் மறுபடியும் அன்னைக்கு ஆற்றுக்கு எடுத்து போறேன், ஆற்றுக்கு எடுத்து போயிட்டு தான் கொண்டு அந்த அரிசிய சிம்பிள் இருக்கிற அரிசிய கீழே கொட்டுரு, அப்போ தேவிகள் வர இந்த அரிசியில ஏதோ கொஞ்சம் பூச்சி புழு வந்திருக்கிற மாதிரி இருக்கு, அந்த புழுவெல்லாம் நீக்கிப்பட்டு நாம் தணிகை பண்ணணும், பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்றாராம். ஒரு அந்த அரிசியை கொட்டிட்டு ஒரு கொம்பால அதுல இருந்துருக்கிற தங்கத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அப்புறமா உபயோகப்படுத்துறாருன்னா, அப்போ புழு பூச்சியை எப்படி தள்ளுவாரோ அந்த மாதிரி இந்த ஸ்வர்ணத்தையே தள்ளினவர் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட வைராக்கியசாலி அந்த சுவாமி தேசிகனுக்கு அவர் அவருக்கு இந்த லௌகிகமான விஷயத்துல இது வேணும் அது வேணும்னு நிச்சயம் பிரார்த்தனை பண்ண போறது இல்லை. அப்போ மோட்சத்துக்கு பத்தி அந்த தயாதேவியினிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டபடினால எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டபடினால மிருது ஹிருதயே தயே மிருதிதகா மகிதே மகிதே ஹிருத விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே விஷகிரி சார்வபௌம தயிதே மகிதே மகதி பௌக நிதே நிதேகி பவமூல ஹராம் லஹரீம் என்பதாக
அறுபதாவது ஸ்லோகத்தினால திருவேங்கடமுடையானுடைய திருவடியில பரத்தை சமர்ப்பிச்சிட்டபடியினால மோட்சத்தை பத்தி சிந்தையும் கிடையாது. அப்ப அவருக்கு எப்படிதான் அனுகிரகம் பண்றது, என்னதான் பண்றதுன்னு தெரியலையா, அதுக்காக கேக்குறாளாம் உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறதுக்கு அதுக்கு பதில் சொல்ற சுவாமி இந்த ஸ்லோகத்தினால. நீ வே ஸ்தோத்திரம் பண்ணதுனால உம்மிடத்துல நான் நித்திய ரணவதியாக ஆயிட்டேன், நித்தியமே கடன்காரியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் சுவாமி. அதாவது திரௌபதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாள்னா பரவாயில்ல, கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லியிருந்தாள்னா பரவாயில்ல, சங்கச்சக்கர கதாபாணே தாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச கட்சமாம் சரணாகதாம் என்று சொன்னார். இப்போ சங்கச்சக்கர கதாபாணே தாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச என்று இத்தனை பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவள் கூட்டு என்னை ரட்சிக்கணும்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் பெருமாள் அவளை ரட்சணம் பண்ற. அந்த க்ஷணத்துல அவளுடைய மானபங்கம் ஏற்படாமல் சபையில அவளுக்கு ஒரு நல்ல கதியை ஏற்படுத்தினார். அது மாத்திரமில்ல, இது எம்பெருமானுடைய ஒரு திருநாமத்தை சொன்னதுக்கு இந்த காரியம் நான் பண்ணிருக்கேன், மீதி திருநாமங்கள்லாம் சொல்லியிருக்கா கோவிந்தா புண்டரீகாட்சா துவாரகா நிலையாச்சுதான்னெல்லாம் சொன்னதுக்கு நான் இன்னும் பல எனக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் திரௌபதி விஷயத்துல நான் ஒரு கடன்காரனாக ஆயிட்டேன். அந்த கடன்காரன்றது மாத்திரமில்ல, இந்த அசல் தனிச்சு போகாதுன்னு அசல் இருக்க அசல்ல சம்பந்தமே படல, வட்டிக்கு தான் நான் பண்ற உபகாரம் மொத்தம் வட்டி கொடுக்குற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கே தவிர அசலை கொடுத்து நான் கழிக்கவே இல்லைன்னு பெருமாள் கிருஷ்ணன் சொல்றாராம். அதே மாதிரி தயாதேவி இந்த இடத்துல சுவாமி தேசிகனை பார்த்து உம்முடைய ஸ்தோத்திரங்கள்னால எனக்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு உம்மிடத்திலே நான் கடம்பட்டவளாக ஆயிட்டேன், உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் தயாதேவி கேட்பது போலவும் அதற்கு பதில் சொல்லுவது போலவும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. ஆகையால இப்போ சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிற எனக்கு பரம புருஷார்த்த சித்தியை விரைவில் ஏற்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். இங்க லோகத்துல இருக்கிறவளுக்கு வானா ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற வைகுண்டநாதனுடைய திருவடியை அடைவது பரம புருஷார்த்தமாக இருக்கலாம், ஆனா சுவாமியை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடமுடையான் திருவடியை அடைவதே பரம புருஷார்த்தம் என்று நினைக்கிறவர். அப்படி திருவேங்கடமுடையானுடைய திருவடி வாரத்திலே என்னை சேர்க்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினாலே பிரார்த்தனை பண்ற. ஆகையால இந்த ஸ்லோகத்தை இனிமே பார்க்கிறோம். விஸ்வோபகார விதி நாம சதா துகாலாம் அத்யாபி தேவி பவதீம் அவதீரயந்தம் நாதே நிவேசய விடாத்ரிபதே ஜயே த்வம் நஸ்தஸ்வரக்ஷணபரம் என்று பரம பூஜ்யாய இருந்திருக்கிற தயாதேவியை பார்த்து சொல்ற ஸ்லோகம் இது. அம்மா தயாதேவி என்ன பண்ணணும் என்ன, விஷோபகாரம் இதி நாம சதா துஹானாம், இதி நாம இப்படி பிரசித்தமாக முதல்ல இருந்து அமைச்சர சக்தியாதி குணான்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி இந்த கடைசி ஸ்லோகம் 90வது ஸ்லோகம் வரைக்கும் நீ பண்ற உபகாரங்களுடைய பரம்பரைய நான் சொல்லி சொன்னேன். இப்படி பிரசித்தமாக இருந்திருக்கிறேன் 9 தசகங்களாலே சொல்லப்பட்ட தயாதேவியினுடைய உபகாரங்கள், அந்த உபகாரங்களை பார்த்து சொல்லி சொல்றார். இதி நாம சதாதுகாம் காமதேனுவை போல எப்ப பார்த்தாலும் அனுகிரகம் பண்ணுங்கிறது. துகானாம் அப்படின்னு கறக்கிறதுன்னு அர்த்தம், அது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற,
என்னைக்கோ தேசிகன் 750 வருடம் முன்ன எழுந்துட்டு இருந்த அப்ப தேசிகனுக்கு அனுகிரகம் பண்றதுன்றது வேற விஷயம். ஆனா இப்பவும் அது பிரசன்டென்ஸ்ல சொல்லிருக்கிறதுனால தயையனுடைய அனுகிரகம்ன்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த தயா சதகத்தை அனுசந்தானம் பண்றாளோ, யாரெல்லாம் இந்த தயா சதகத்தினுடைய அர்த்தத்தை கேட்கின்றாளோ, அவ எல்லாருக்கும் அந்த தயையனுடைய கட்டாட்சம் இருக்குன்றதுல தொழில் கூட சந்தேகம் இல்லைன்றத தெளியப்படுத்துறார் துகானாம் என்று பிரசன்டென்ஸ்ல நிகழ்காலத்துல குறிச்சு. விஸ்வோபகாரமிதி நாம சதா துகானாம், விஸ்வோபகாரம் சதா துகானாம், விஸ்வ உபகாரம் என்று சொல்லுகின்றார். அந்த விஸ்வ உபகாரம்ன்றது எப்பேற்பட்ட உபகாரம் நாம முதல்லயே பார்த்துட்டோம். நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து, இந்த சரீரத்தை கொடுத்ததோடு மாத்திரமல்ல நல்லது கெட்டது தெளிவு ஏற்படுவதற்காக சாஸ்திரத்தையும் கொடுத்து சுகதுக்கானுபவத்தோட கூட சாஸ்திர ஞானத்தாலையும் அறிந்து சதாச்சாரிய கடாட்சத்தையும் நமக்கு ஏற்படுத்தி அந்த ஆச்சாரியால் மூலமாக எம்பெருமானுடைய திருவடியை, அந்த பரசமர்ப்பணம் மூலமாக எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு உண்டான உபாயானுஷ்டானத்தை பண்ணும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி மார்மேலே கை வைத்து உறங்குவார் போலே என்று சுவாமி ஜெய்சிகன் ரகசிய பிரதிகாரத்துல சாதிக்கிறார். யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலும் பரத்தை சமர்ப்பித்தவர்களாக இருந்திருக்காளோ, அவன் தனக்காகவோ தன்னுடைய வஸ்துக்களுக்காகவோ எந்த விசாரமும் படாமல் பிளாட்ஃபார்மா இருந்தா கூட பரவாயில்ல, தன்னிடத்துல பலு இருந்தா தூக்கம் வராத அவஸ்தை பண்ணும், நிர்பயமாக தலைமானத்துல எல்லாத்தையும் வச்சுண்டு மார்மையில கை வச்சுண்டு தூங்குற மாதிரி நமக்கு மோட்சத்தை பத்தி இனிமே சிந்தை இல்லாமல் எம்பெருமானுடைய தய அதை பார்த்துக்க போறாருன்னு சொல்லி அந்த சிந்தை இல்லாமல் இருக்கும்படியாக பண்ணினவள் தயாதேவி. இது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கும் என்ன அர்த்தம் இல்ல, உலகத்துல இருந்திருக்கிற சமஸ்தமானவர்களுக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக இருக்கிறவள். விஸ்வோபகாரம், விஸ்வோபகாரம், இந்த பெருமாள் அந்த தயாதேவி பண்ற உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன், நஸ்வரமாக இருந்திருக்கிற அழியக்கூடியதாக இருந்திருக்கிற புருஷார்த்தங்கள் இருக்க அந்த புருஷார்த்தங்களிலே நமக்கு நாட்டம் இல்லாமல் பண்ணுகின்றாள் தயாதேவி. இது உலகத்துல இருந்திருக்கிறவா எல்லாருக்கும் அது எல்லாவிதமான உபகாரம். அந்த உபகாரம் அதனுடைய எப்படிப்பட்ட உபகாரம் தயாதேவி பண்றா அப்படின்னு கேட்டேன், ஒரு பிரகாரம் ரெண்டு பிரகாரமாக இல்லை, நம்மளை கொண்டு போய் பெருமாள் எதிர ஒரு ஜெயில கூண்டல குற்றவாளி கூண்டல் நிக்கிற மாதிரி நம்மளை கொண்டு போய் நிக்க வைக்கிறா. அப்ப நிக்க வைக்கச்சே பெருமாளை பார்த்து சொல்ற, அப்பா இந்த இவா மொத்தம் நம்ம யம பட்டான்லாம் சொல்றா, இவன் இப்பேற்பட்ட தப்புகளை லெஜ்ஜர பெருசா சித்திரகுப்தன் லெஜ்ஜர தூக்கி வரான், இவன் பண்ணிருக்கிற தப்புகள்லாம் வருஷ வரிசையா பாக்குறான், அந்த லெஜ்ஜர் மொத்தம் நாம பண்ணின பாப்பமே அடங்கி நான் பாப்பமே மொத்தம் பூர்த்தியா இருந்துட்டு இருக்கான், அது மொத்தத்தையும் வாசிக்கிறான், இது மொத்தத்தையும் பார்த்துட்டே இருக்கு, ஆமா இது எல்லாம் பண்ணினதெல்லாம் நீ தப்பெல்லாம் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டான். வேற வழியே கிடையாது, சாட்சியே தேவையில்லை, சர்வசாட்சியா இருந்துருக்கிற எம்பெருமானுக்கு நாம பண்ணின பாப்பம் மொத்தம் தெரியும், ஆகையால வேற வழியே இல்லாத ஆமா நான் இத்தனை பாப்பமும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த பாப்பங்களுக்கெல்லாம் தண்டனை எப்படி இருந்துட்டு இருக்கு, ரௌரவம் முதலிய நரகங்கள்ல எத்தனையோ காலம் விழ வேண்டியதாக இருந்திருக்கிற பாப்பங்கள், அந்த பாப்பங்கள்னால அந்த பாப்பங்களுக்கு தண்டனை கணக்கு கிடைச்சதுனாக்க நாம என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில நமக்காக வாதாடுறவள் தயாதேவி. வாஸ்தவன்தான் இவன் இவ்வளவு பாப்பங்களை பண்ணாலும் இந்த பாப்பங்களுக்கு தண்டனை எல்லாம் எந்த தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கோ அதே தர்மசாஸ்திரத்துல தான் சொல்லிருக்கு. இவன் உன்னிடத்திலே சரணாகதி பண்ணவனாக அப்படின்னாலே இவனுடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் கழிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு என்றும் சொல்லி இருக்கிறது. ஆகையால இவனை பொறுத்த வரைக்கும் நிகிரக சங்கல்பத்தை மாற்றி அனுகிரகம் செய்ய வேணும் என்று நமக்காக வாதாடுபவள் தயாதேவி. இப்படி எத்தனையோ உபகாரங்களை, பல பிரகாரமான உபகாரங்களை நமக்காக பண்ணிருக்கா தயாதேவி.
அதான் சொல்றார் இங்கு விஸ்வோபகாரமிதி நாம சதா துஹானாம். இது சாதாரண உபகாரம் இல்ல, மிகப்பெரிய உபகாரம். இது சதா துஹானாம் என்பதாக சொல்லுகின்றார். கறக்கிறதுன்றது எது கறக்கும்? பால் கறக்கிறது காமதேனு. காமதேனு எத்தனை பேருக்கு வேணா கறக்கும். காமதேனுனாலதான் பெரிய சண்டை வந்தது விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும். அந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திர பெரிய மகாராஜா. அந்த மகாராஜாவாக இருந்திருக்கிற சைன்யத்துக்கே காமதேனுவை கொண்டு பெரிய ததியாராதனை பண்ணி வச்சார் வசிஷ்டர். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது காமதேனு. அதே மாதிரியாக மொத்தம் ரெண்டு பேருக்கு தான் உபகாரம் பண்ணுவா தயாதேவின்றது இல்ல, எத்தனை பேருக்கு வேணாலும் லோகம் மொத்தத்துக்கும் உபகாரம் பண்றவள் தயாதேவி. ஏதோ ஒரு அவளால முடிஞ்சது, ஒவ்வொருத்தராலும் முடிஞ்சது. துணி கடையில போனா அவனு கேட்டானா கிடைச்சல்னு கேட்டா என்ன ஒரு துணி வேணா என்னமா கொடுப்பான். ஒரு சாதாரண பால் கடையிலயோ இல்ல சாதம் விற்கிற கடையில ஹோட்டலுக்கோ போனாக்கா போனா போயிட்டு போறதுன்னு ஒரு டீ வேணா வெறும சாப்பிட சொல்லுவான். இல்லைன்னாக்கா ஒரு வேளை சாதம் வேணா சாப்பிட்டு போடான்னு சொல்லுவான். இந்த மாதிரிதான் பண்ணுவான். அவாவா பண்ணக்கூடிய உபகாரம்ன்றது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்திருக்கு. அப்படி இல்லாமல் எல்லா பிரகாரமான உபகாரத்தையும் பண்ணக்கூடியவளாக இருந்திருக்கிறவள் தயாதேவி. விஸ்வோபகாரமிதி நாம சதாதுஹானாம். என்னென்ன வார்த்தைகள்லாம் போடுற சுவாமி பார்க்கணும். சதாதுஹானாம், ஒரே ஒரு வாட்டி நீ என்ன கேட்கறியோ கேட்கறதெல்லாம் கொடுத்துறது, திருப்பி என்கிட்ட வராது, இனிமேல் நாளையில இருந்து என்கிட்ட வராதுன்னு அவர் சொல்ல மாட்டாளாம். எப்ப பார்த்தாலும் சதா துஹானாம், எப்ப பார்த்தாலும் நமக்கு அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கா தயாதேவி. அந்த தயாதேவியை பார்த்து சொல்ற, நீ இவ்வளவு அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்க, அவ பண்ற பெரிய பிராட்டியினுடைய சுபாவம், நீ எப்பேற்பட்ட அனுகிரகம் வேணுமோ என்னென்ன வேணுமோ நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க. பரமம் பதம் வாஞ்சலி பரம் வகதே விதீரியா. யாரோ ஒருத்தன் வெறுமையான கையை கூப்பிடானா, யார பார்த்து? சிரஞ்சனாச்சியார பார்த்து. அந்த சிரஞ்சத்துல இருந்துள்ள இருக்கிற ரங்கநாயகி தாக்கியார பார்த்து கை கூப்பிட்டானா. அந்த கையை கூப்பிட்ட உடனே இவன் இவ்வளவு பெரிய வலுவ பெரிய மூட்டையை தூக்கி வச்சுருக்க மாதிரி, தள்ள வச்சுருக்க மாதிரி தாயார் நினைச்சிருக்காராம். இவ்வளவு நமக்காக இவ்வளவு பெரிய பழுவ தூக்கின் இருக்கவனுக்கு நாம என்ன உபகாரம் பண்றதுன்னா, அவன் என்ன கேக்குறனோ எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு. அது கொடுக்கறது என்ன? ஐஸ்வர்யம் அக்ஷரகதின் பரமம் பதம் வா. ஐஸ்வர்யம், நீ லோகத்துல இந்த 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 லோகத்துல ஐஸ்வர்யம் வேணும்ன்றியா, அல்லது சொர்க்காதி அனுபவத்தை வேணும்னு கேக்குறியா? எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேன். அக்ஷரகத்தையும் இதுவாண்டான் கைவல்ய அனுபவம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? இந்த அதை கேட்டையான கைவல்ய அனுபவத்தையும் நான் கொடுத்துடுறேன். பரமம் பதம் வா, எல்லாத்துக்கும் மேற்பட்டதாக இருந்திருக்கிற பரமபதத்து போகணும்னு நீ கேட்டையானாலும் கூட அத்தையும் நான் கொடுத்துடுறேன். அத்தையும் கொடுத்துட்டு பத்மீனிதோபகிருத்தம் அஞ்சலி பரம் பகத்தே விதிரியா. அவனுக்கு கொடுத்துட்டு இவனுக்கு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணதுக்கு, இந்த கை கூப்பிட்டு நின்றதுக்கு, நான் ஒரு காரியமும் பண்ணலையே, நான் ஒரு உபகாரமும் பண்ணலையேன்னு வெதும்பராளான் தாயார். ஓயமுதார பாவா, இந்த வள்ளல் தன்மைன்றதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு தெரிஞ்சுக்க தெரியலையே என்று சீரங்கநாச்சியார பார்த்து பக்தர் கதர்ற. இங்க தயாதேவி பண்ற உபகாரம் இருக்க, இந்த உபகாரத்தை சுவாமி சாதிக்கின்ற. விஸ்வோபகாரமிதி நாம சதா துஹானாம். நீ இப்படி உபகாரம் நமக்கு பண்ணிண்டே இருந்திருக்க, அப்படி பண்ணிண்டே இருந்திருக்கே கூட நான் நடந்துக்கிற நடத்தை எப்படி இருக்குன்றத பார்க்கணும். நான் எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு, அத்யாபி தேவி பவதி அவதீரஜந்தம். நீ இவ்வளவு உபகாரம் பண்ணத்துக்கு உன்னிடத்துல பகுமானத்தோட உன்னை நிச்சயம் சேவிச்சுண்டு நீ உனக்கு அனுகூலமாக நான் போயிட்டு இருக்க வேண்டியது போக, உன்னை திரஸ்கரிச்சுட்டு நான் நடந்துட்டு இருக்கேன், உனக்கு எதிரம்பு இட்டுக்கொண்டு நான் இருந்துட்டு இருக்கேன். நானு அத்யாபி தேவி பவதி அவதீரஜந்தம் அத்யாபி அவதீரயந்தம் அப்படின்னார். அந்த சரணாகதி பண்ணுவதற்கு முன்ன தெரியாமல் தப்பு பண்ணாக்கா அது பரவாயில்ல,
சரணாகதி பண்ணின பிற்பாடும் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணின பிற்பாடும் நாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த உபாய சம்பந்தத்தாலே ஒரு நமக்கு சத்தன்றது ஏற்படுறது. இந்த சத்தை ஏற்பட்ட பிறகும் தப்பு பண்றதுன்றது இருக்க இது யாராலையுமே பொறுக்கவே முடியாது. அதாவது இந்த தண்டனையில வரைச்சே வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ஒரு காரியம் தப்புன்னு தெரியாமல் பண்றது ஒண்ணு, தப்பு தெரிஞ்சு பண்றதுன்றது ஒண்ணு. ஒருத்தன் எது தெரியவே இல்லாதவன் இந்த இடத்துல போட்டிருக்கு, இந்த இடத்துல இது பொது வழி அல்ல, இந்த வழியில போகக்கூடாது அப்படின்றது எழுதி வச்சிருக்கு. அது தெரியாத அவன் போயிட்டான். இது ரயில்வே டிராக்க நடந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அந்த படிக்கட்டு மூலமா தான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதை பத்தி இவனுக்கு தெரியாது. ஏதோ கிராமத்துலேருந்து வந்தவன், அவனை பார்த்து ஏன்டா இப்படி வந்த அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு தெரியாது சார், ஏதோ பரவாயில்ல அப்படின்னாக்கா விட்டுடுவான். ஒரு நன்னா தெரிஞ்சவனா இருந்துட்டு இருக்கும், அதை கிராஸ் பண்ணான்னா கேட்டா இனி ஃபைன் கட்டிட்டு தான் போகணும்னு அவனுக்கு தண்டனை அதிகமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இத்தனை நாள் வரைக்கும் இந்த உபாயத்துல ஈடுபடுவதற்கு முன்ன, சரணாகதின்ற உபாயத்திற்குள்ள ஈடுபடுவதற்கு முன்ன நாம் பண்ண தப்பெல்லாம் இருந்துருக்க அது வேற மாதிரி. அதே சமயத்துல உபாயத்துல ஈடுபட்ட பிறகு, அதாவது பிரபத்தியை அனுஷ்டித்த பிறகும் நாம் மறுபடியும் அதே தப்புகளை பண்ண அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு தண்டனை வேறதான். இதுக்கு திருஷ்டாந்தமாக சொல்லுகின்ற, ஒருத்தன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறான். ராஜாவாக அபிஷேகம் ஆன பிற்பாடும் அவன் திருடு தொழில ஈடுபட்டான்னாக்க எப்படி லோகம் மொத்தம் அவனை நிந்திக்குமோ அதே மாதிரிதான் எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்ச பிற்பாடும் நாம சரியா நடந்துக்காமல் மீண்டும் மீண்டும் இத்தனை நாள் எப்படி நடந்துட்டமோ அப்படியே நடந்துகிறதுன்றது நடந்துட்டமானாக்க இதுக்கு தண்டனை இன்னும் ரொம்ப பலமா தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா நாம யாரானா இன்னிலேருந்து எனக்கு சரணாகதி ஆயிடுச்சு, ஆகையில இன்னிலேருந்து நேற்று வரைக்கும் நான் பண்ணின தப்பு காரியத்தை இன்னிலேருந்து விட்டுறேன்ற மனசோட எத்தனை பேர் பண்றா, இனிமே எந்த தப்பும் பண்றதில்லைன்னு சொல்லி எத்தனை பேர் தப்பு பண்ணாத இருக்கா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் மகான்கள் தான் இருப்பார். சாமியும் நம்மளுடைய கோட்டையில நமக்காக தானும் அந்த சேர்ந்துக்கிறேன். ஆகையில என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டேன். அத்யாஹ பீதே விபவதீம் அவதீரஜந்தம், இன்னைக்கும் கூட உன்னை திரஸ்கரிக்கக்கூடாக நான் இருந்துட்டு இருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். அம்மா இருக்கா, குழந்தை இருக்கு. அம்மா பாவம் கஷ்டப்பட்டு இவன் கார்த்தால காலேஜுக்கு போனோம்னாலோ, எதுக்கு போனோம்னா ஸ்கூலுக்கு போனோம்னாலோ, எல்லாத்துக்கும் மலையே இருந்து சம்பூர்ணமா தலைக மொத்தம் பண்ணி வச்சு அப்ப குளிப்பாட்டி அவனை குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி துணி துவச்சி கொடுத்து துணியை எடுத்து கொடுத்து அவனுக்கு வேண்டிய ஸ்கூலுக்கு உண்டான பாடங்களுக்கு உண்டான புத்தகங்கள்லாம் எடுத்து கொடுத்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவனை சாப்பிடவும் பண்ணி வைக்கிற. அப்ப சாப்பிட பண்ணி குழந்தை சாப்பிட்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்பவே எரிஞ்சு விழுது, அம்மா உனக்கு வேற வேலை இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னுட்டு அதுக்கு வெளியே. அவன் எடுத்து வச்சிருப்பா எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பா, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சிருப்பா. இவன் அதை நேரம் எதிர இருக்கிறத கூட பார்க்காம அம்மா கையில கொண்டு வந்து கொடுக்கணும்னு வெறுமோ தாம் தோம்னு குதிக்கிறது. அது மாத்திரமில்ல, இது எல்லாத்தையும் எடுத்தும் போய் வாசல் வரைக்கும் தூக்கி போய் கொண்டு விட்டு இன்னும் கேட்டா பள்ளிக்கூடத்துலயே கொண்டு விட்டுட்டு வர அம்மா. அப்படி பண்ணி உபகாரம் பண்ணிட்டே இருக்கிறவர்கள அம்மாவிடத்துல போய் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும் கேட்டா, சில சமயத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழும், எகிரி எகிரி கோச்சிக்கும், இப்படி பண்ணும். அந்த மாதிரி ரீதியில தான் நீ எனக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணிட்டு இருக்க, இப்படி உபகாரம் பண்ணிட்டு இருக்க, செய்யக்கூட ஒன்ன நான் திரஸ்காரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லுகின்றார் சுவாமி. அத்யாபீதே விபவதீம் அவதீரஜந்தம், அலட்சியம் பண்ணுகிறேன் அம்மானா அலட்சியம். அந்த மாதிரி நானும் தயாதேவினி எனக்கு கிட்ட கிட்ட உபகாரம் பண்ணாச்சே அலட்சியம். அந்த அம்மா இல்லாத போச்சே தான் தெரியும் அந்த குழந்தைக்கு, ஐயோ இத்தனை நாள் நாம அம்மா வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனையோ பேர் வெதும்பரவா இருந்துட்டு இருக்கா. இது அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் அவளிடத்துல அலட்சியமா இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு காலத்துல அம்மா இல்லாத தனியா ஒருத்தன் கணக்கு இருந்துட்டான்னு வச்சுக்கோ, இப்படி இருந்து இருந்துட்டு இருக்கோம், வேலைக்கு போறான், வேலைக்கு போச்சே தனியா வேற ஊர்ல, அம்மா இல்லாத ஊர்ல
இவன் இருக்கான்னா, அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் பதே பதே அம்மாவனுடைய காரியத்தை நினைச்சு நினைச்சு விரும்புவான். இப்படி எல்லாம் பண்ண அம்மாவை நான் அலட்சியம் பண்ணிட்டனே, இப்படி பண்ண அம்மாவை அலட்சியம் பண்ணிட்டனேன்னு விரும்புவான். அந்த மாதிரி சுவாமி இந்த இடத்துல சொல்ற, உன்னிடத்துல சரணாகிதி பண்ணியாச்சு, சரணாகிதி பண்ண பிற்பாடும் உத்தராகங்களை நான் பண்ணிட்டு இருந்துருக்கேன் நானு. அந்த இப்படி நான் பண்ற, நீ பண்ண உபகார லோகத்துல சாஸ்திரம் சொல்றது எல்லா பாபங்களுக்கும் நிஷ்கிருதி இருந்திருக்கான். இந்த பாபங்கள்லாம் இருக்க, இந்த பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒவ்வொரு பாபங்களுக்கு ஒவ்வொரு விதமான சுவர்ணஸ்தேயம், சுறாபானம்னு பஞ்சமகா பாதகங்கள் சொல்லப்படுகிறது. சுவர்ணத்தை திருடுறது, சுறாபானம் பண்றது, குரு தல்புகின்றது, ஆச்சாரியனுடைய மனைவியின் இடத்துல தவறாக நடந்துக்கிறது, இப்படிப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி இருந்துருக்கிற பஞ்சமகா பாதகங்களுக்கெல்லாம் கூட, அதுக்கெல்லாம் கூட பிராயசித்தம் இருந்துருக்கு. ஆனா கிருதக்ன செய் நன்றி கொன்றாருக்கு, ஒருத்தர் ஒரு காரியம் ஒரு உபகாரம் பண்ணாலுனாக்க அந்த உபகாரம் பண்ணத்த மறந்து போயிடுறா பாருங்க, அந்த மறந்து போடுறவாளுக்கு அந்த கிருதக்னத்துக்கு கிருதக்னசிய நாஸ்தி நிஷ்கிருதி அப்படின்னா அவனுக்கு நிஷ்கிருதியே கிடையாது. இப்போ நீ உபகாரம் எப்பயோ உபகாரம் பண்ணி அதை மறந்து வருதுன்றது அவனுக்கே நிஷ்கிருதி கிடையாது, அந்த பாப்பத்துக்கு நிஷ்கிருதி கிடையாதுன்னு சொல்லி சொன்னாக்க, நீ உபகாரம் பண்ணிட்டே இருக்க பண்ணிட்டே இருக்கச்சேயே அந்த உபகாரத்தை மறந்து போயிட்டேன்னு சொன்னாக்க எனக்கு நிஷ்கிருதியே கிடையாது. அப்படிப்பட்டவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், நிஷ்கிருதியே இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அத்யா பீதே விபவதீம் அவதீரயந்தம், உன்னை திரஸ்கரிப்பவனாக இருந்திருக்கிற என்னை எனக்கு நீ ஒன்னும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றாரு. கதர்ற சுவாமி தயாதேவியின் இடத்துல, உன்னாலதான் இந்த காரியத்தை பண்ண முடியும், அத்த நீ பண்ணி வையி அப்படின்னா, நாதே நிவே ஜய விருடாத்ரிபதே தயேத்வம், என்ன பண்ணணும்னு இவனுக்கு நிற்கிறார் தயாதேவி. அதுக்குதான் மாம் நாதே விடாத்ரிபதோ நிவேசய, என்னை விஷாத்ரிபதோ நாதே திருமல நாசனாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையானுடைய திருவடியில என்ன சேர்க்கணும், நான் உன்ன பிரார்த்திக்கிறேன். அளவுதார் பிரார்த்திக்கிறார், கதா புனசங்கர தங்க கல்பகாரவிந்தாங்குஜவஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமூர்த்தானம் அலங்கரிஷ்யதி என்பதாக பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரேன். திடீர்னு திடீர்னு நினைச்சுக்கிறேன், அப்பா பெருமாளே நீர் எனக்கு எப்போ ஒரு உபகாரத்தை பண்ண போறீர், கதா கதான்னு எப்போ எப்போன்னு பண்ண போறீர், என்ன வேணும் உனக்கு உபகாரம் அப்படின்னு கேட்டேன். சங்கர தங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஜவஜ்ரலாஞ்சன, அந்த பெருமாளுடைய திருவடியில சங்கரேக பத்மரேக தேர்ரேக இப்படி வஜ்ரேக எத்தனையோ ரேகைகளோடு கூட இருந்துருக்கிற அந்த திருவடிய என் தலைமையில வச்சு எனக்கு என் தலைக்கு அலங்காரம் எப்ப பண்ண போறார், மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று ஆளவந்தார் பாரிக்கிறார் கதர்றார். இது சுவாமி சமத்காரமாக சொல்லுகிறார், எனக்கு அந்த திருவேங்கடமுடியானுடைய திருவடி தாமரகள் என் தலைமையில வைக்கணும், அது யாரால பண்ண முடியும், ஒன்னொத்தாலதான் ஒத்தியாலதான் பண்ண முடியும், ஆகையால நாதே நிவே ஜெய விருஷாத்ரிபதம் நாதே நிவே செய்ய, அப்போ அந்த நாசனாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடியான இடத்துல என்னை கொண்டு போய் சமர்ப்பி, என்னை கொண்டு போய் வைக்கணும், இதுதான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன் நானு. இது பெரிய விஷயமாச்சே, திருவேங்கடமுடியான இடத்துல உன்னை சமர்ப்பிக்கிறதுன்றது சாதாரண விஷயமா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு கூட போனாலும் போயிடலாம், நம்ம ஒன்றும் விசாரப்படவே வேண்டாம், என்ன ஆச்சாரியனிடத்துல மோட்சம் அடைஞ்சு ஆச்சாரியன் மூலமாக பரதமர்ப்பணம் பண்ணிட்டோம், அந்த பரதமர்ப்பணம் பண்ணிட்டாக்க தானா மோட்சம் உண்டு, அதுல சாஸ்திரத்துல நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு இதுலயும் நம்பிக்கை இருந்துருக்கு, சந்தேகம் இல்லை. நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும், அமெரிக்கால இருந்தாலும், ஆசிரியா இருந்தாலும், இந்த உள்ளூர்ல இருந்தாலும், எங்க இருந்தாலும் நமக்கு மோட்சம் சித்தம், ஆச்சாரியின் இடத்துல பரதமர்ப்பணம் பண்ணிட்டு போனா மோட்சம் சித்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
ஆனா திருவேங்கடமுடைய அண்ணிடத்துல போய் என்ன கேட்கணும்ன்றிய திருவேங்கடமுடைய அண்ணா வெறுமை இருக்கிறவரா? எத்தனை நாள் எவ்வளோ இருந்தா திருவேங்கடமுடைய அண்ணன் சேவிக்க முடியும், எவ்வளோ நாள் கியூல நிக்கணும், எத்தனை நாள் முன்ன அவருக்கு ஆன்லைன்ல டிக்கெட் எல்லாம் புக் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குற மாதிரி இருந்துருக்கான். யாரால பண்ண முடியும் அப்படின்னா உன்னாலதான் பண்ண முடியும். நாதே நிவேசஜ, ஆகையால் தான் ஒன்னிடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு. இது வாஸ்தவமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நாம நினைச்சுட்டு போவோம் இந்த பெருமாள் சேவையே கிடைக்காதுன்னு நினைச்சுட்டு போவோம். அச்சிந்தமா திருவேங்கடமுடையானுடைய சேவை ஆச்சரியமா நமக்கு கிடைச்சிடும். நாம எல்லாம் டிக்கெட் எல்லாம் எத்தனையோ மாசமா புக் பண்ணிருக்கோம், ஆகையால நாம போனா பெருமாளுடைய சேவை சித்தம். நமக்கு அடுத்த ஒரு மணிக்கு பெருமாளை சேவிச்சுட்டு நாம திரும்பி வந்துடலாம், எந்த ஃபிளைட் வேணா புக் பண்ணிடலாம் நாம நினைச்சிட்டு போவோம். அன்னை தினம் திருவேங்கடமுடையானுடைய சேவையே கிடைக்காது. அப்ப இந்த திருவேங்கடம் பகவத் சேவைன்றது இருக்கு பாருங்கோ, அந்த பகவத் சேவை எம்பெருமானுடைய தயினுடைய மூலமா தான் வருமே தவிர நாம பண்ணின காரியங்களுக்காக வரவே வராது. அதுல எல்லளவும் சந்தேகமே பட வேண்டாம். அந்த பகவத் சேவைய அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் தசைய நீ எனக்கு ஏற்படுத்த வேணும் என்று பிரார்த்திக்கலாம். சரி, உனக்கு அதை நான் கொடுக்கறேன், நானு அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க, அதை பெறுவதற்கு நீ என்ன பாக்கியம் பண்ணிருக்க அதை சொல்லு அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரே ஒரு காரியம் நான் பண்ணிருக்கேன், ஸ்வரக்ஷண பரம், உன்னிடத்திலே என்னுடைய ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பிச்சாய் போச்சு. உன்னிடத்துல சமர்ப்பிச்சாய் போச்சுன்னாக்க உன்னுடைய வஸ்துவாக நான் ஆயிட்டேன் தானு. இந்த வஸ்துவை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஆயிடுத்து. ஆகையால இந்த காப்பாத்த ரக்ஷணம் பண்ண வேண்டிய பொறுப்புல நீ இருந்துட்டு இருக்கிற அப்படின்னால எனக்கு எது ரக்ஷணம் அப்படின்னா திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அடைவது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரக்ஷணம்னு நான் நினைக்கிற அப்படின்னால அந்த ரக்ஷணத்தை பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. அந்த கடமையை நீ செஞ்சு நான் செஞ்சுட்ட அப்படின்னால உனக்கு ஏற்பட்டதான கடமையை நீ பண்ணி ஆகணும். நெஸ்தஸ்வரக்ஷணபரம், சரி, தயாதேவியினிடத்துல என்னுடைய ரக்ஷணத்தனுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன்னா நீயே சமர்ப்பிச்சுட்டியாத்த இல்ல தொயிமாம் தொயைவ, உன்னிடத்துல நான் சமர்ப்பிச்ச பரம் கூட, அதாவது என்ன ரக்ஷணம் பண்ணணும்ன்ற என்ன ரக்ஷணம் பண்ற பொறுப்பை உன்னிடத்துல சமர்ப்பிச்சது கூட நானே என்னுடைய ஸ்வபுத்தினால நான் அதை பண்ணல, தொயைவ உன்னாலேயே உன்னிடத்திலே ரக்ஷணம் பண்ணும்படியான பரத்தை சமர்ப்பிக்கும்படியாக பண்ணப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன். ஆகையால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உன்னிடத்துல நீ பண்ண வேண்டியது இன்னைய தினமும் உன்னை திரஸ்கரிச்சுண்டு இருக்கவனாக இருந்தா கூட எனக்கு அனுகிரகம் பண்ணணும். திருவேங்கடமுடையானுடைய திருவடிய அனுகிரகம் பண்ண வேண்டிய திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அடையும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்தினால. நெஸ்தஸ்வரக்ஷணபரம் தொயிமாம் தொயைவ, இங்கேயும் பட்டருடைய ஒரு அனுபவத்தை பார்க்கணும். ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு, கல்யாணமாச்சு, அப்புறமா அயோத்தியக்கு வந்திருக்கா. அயோத்தியக்கு வந்த பிற்பாடு அப்பவே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பெருசா சொல்லிட்டு இருக்கா, ராமர் வசதியா சீதை வசதியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது போட்டோம். அதுக்கப்புறமா காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராமரும் அந்த ராமரும் சீதையும் வாசல்ல போயிட்டு இருக்காளாம். புதல்ல வாசல்ல போயிட்டு இருக்கச்சே ரெண்டு கோஷ்டியா எடுத்தான். ஒரு கோஷ்டி ராமருடைய கோஷ்டின்னு சொல்லி திரும்பிட்டான். இன்னொரு கோஷ்டி என்ன பண்றது, ராமர சீதா நான்லாம் சீதா பிராட்டியினுடைய கோஷ்டின்னு சொல்லிட்டான். அந்த ராமருடைய கோஷ்டி ராமரை பத்தி ராமர் பண்ண எத்தனையோ விசேஷங்களை பார்த்து எல்லாம் கொண்டாடிந்தான். இன்னொன்று சீதா பிராட்டியினுடைய கோஷ்டி சீதையினுடைய சீதையை கொண்டாடிந்தான். இப்படி ரெண்டு கோஷ்டிக்குள்ள சண்டை வந்துருத்தான். இது ராமர வசதியா சீதா வசதியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சொன்ன உடனே யார் வசதின்றதை அப்புறம் பார்க்கலாம், என்ன எதை கொண்டு பார்க்கறது அப்படின்னா
இது ரெண்டு பேரையும் ஒரு துணாத்தகம் தராசில வச்சு பாக்குறாளா, ராமருடைய கோஷ்டி வசதியா, சீதா ராமருடைய இது வசதியா, சீதனுடைய சீதை இது வசதியா அப்படின்னு சொல்லிச்சு. கருணா காட்டுஸ்தன் பேரு எங்க ராமன் மாதிரி யாருமே ஆக மாட்டான், அப்பேற்பட்ட கிருபாவானாக இருந்திருக்கவன் ராமன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த பக்கத்துல எங்க சீதைக்கு மாத்திரம் என்ன குறவான்னா, சீதா ராமனுக்கு மேற்பட்ட கருணை உடைய உள்ளவள், அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், ராமனுக்காவது ராமனுடைய டிக்ஷனரியில நிகிரகன்றதுக்கு ஒரு நிகிரகன்ற ஒரு சப்தம் உண்டு, ஆனா எங்க சீதையினுடைய டிக்ஷனரியில நிகிரகன்ற வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அப்படி சொல்றியா, நான் பாரு எதிரியாக இருந்தாலும் கூட அந்த காக்காசுரனுக்கும் அனுபவம் பண்ணவர் ராமர், எதிரி படையிலேந்து வந்த விபீஷணனையும் தன்னுடைய சகாவாக ஏற்றுக்கொண்டவர் ராமர், இப்படி எத்தனையோ பண்ணிருக்க ராமனுடைய விசேஷம் இப்படி எல்லாம் இருந்துருக்கு, ஆகையால ராமர் மாதிரி வசதியா ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு எதிரி இருக்கிறவா சொல்றாளாம் சீதா கோஷ்டியில என்று சொல்றாளாம், காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தீட்சமாது. அவ காக்காசுரனோ விபீஷணனோ ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரம துவமேவ சரணங்கதான்னு மூன்று லோகத்தையும் சுத்திட்டு வந்து உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சரணம்ன்ற ஒரு வார்த்தைய சொன்ன பிறகுதான் ராமன் அந்த கோத்ருத்துவ வரணம்னு சரணாகதியில் வரக்கூடிய கோத்ருத்துவ வரணம், நீயே எனக்கு புகழாக கடவாய் என்று பிரார்த்தனை பண்ண பிறகுதான் ராமன் அனுகிரகம் பண்றேன். ஆனா சீதா பிராட்டியோ அப்படி இல்லை, ஆர்திராபராதிகளாக இன்னும் தப்பு பண்ணிட்டே இருந்திருக்கிற அந்த ராட்சசிகளுக்கு கூட அந்த சிறிய திருவடியில் இருந்து அவர்களையும் ரட்சித்து அவளுக்கும் அனுகிரகம் பண்ணா. அப்ப பாருங்கோ யாருடைய கோஷ்டி ஒசத்தி என்று, என்ன சரணாங்கத்தால ரட்சிக்கிறவர்களுக்கு லோக ரட்சணத்துல இவா ரெண்டு பேருக்கும் போட்டி, தாமர வசத்தியா சீத வசத்தியா அப்படின்னா, லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா, ராமருடைய கோஷ்டி அந்த தராசில பார்த்தோம்னா லேசா ஆயிடுச்சான், மேல போயிட்டான், சீதா பிராட்டியினுடைய கோஷ்டி தான் தாழ்ந்து போயிட்டான். அந்த பிராட்டிக்கு ஒசத்தி அந்த இடத்துல சொல்ற, அதே மாதிரி சீதா பிராட்டியினுடைய கோஷ்டியை சேர்ந்தவள் பெரிய பிராட்டியினுடைய உருவான அவளுக்கு கணக்கு, அந்த தயாதேவிக்கு கணக்கு உருவம் இருக்குமே ஆனால் அவள் பெரிய பிராட்டியாக தான் ஆவான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார் சுவாமி. அந்த ரீதியில பெரிய பிராட்டி ஸ்தானத்துல இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கிற தயாதேவி, அந்த தயாதேவியினுடைய கோட்டியில நாம எல்லாரும் சேர்ந்துட்டோம், அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் எனக்கு திருவேங்கடமுடைய இடத்துல சேர்ப்பித்து எனக்கு பரிபூர்ணமாக ஓணும், இதுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்திக்கிறார். இதனால ஏற்படுறது என்ன அப்படின்னா, நகை நிவேசையன்றதுனால நாம சரணாகதி பண்ண பிறகு கூட ஒரு அத்தியுத்கடமான எம்பெருமானிடத்துல வரக்கூடிய ஒரு பக்தியினால நாம தேகாவதானத்துல மோட்சம் வந்தா போறோம்னு நாம முதல்ல சரணாகதி பண்ணிருக்கோம் ஆச்சாரியாள் மூலமாக. அந்த தேகாவசானம் வரைக்கும் பிராரப்த கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு, அதாவது அதை தாங்கிக்க கூடிய சக்தி இல்லாமல் எம்பெருமானை சீக்கிரமாக அடைய வேண்டும் என்று துறை இருக்குமேயானால் நாம மறுபடியும் எம்பெருமானிடத்துல சரணாகி பண்ணி அந்த துறைய தெரிவிச்சு சீக்கிரமாகவே அந்த பகவத் கைங்கரியத்துக்கு பெரும்படியாக மோட்சத்தை அடையும்படியாக துறப்பக்தி பண்ணலாம் என்பதை இந்த இடத்துல சொல்ற. இப்படி பண்ணுவது இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விசேஷம், அந்த சாஸ்திர விசேஷத்தை அதாவது மோட்சார்த்தமான பரநியாசம் பண்ணின அதிகாரிக்கு கூட ஆர்த்தி விசேஷத்தினால மறுபடியும் உபாயானுஷ்டானத்தை செய்கிறது ஏற்புடையதாக இருக்கும்ன்றத தெரிவிப்பதற்காக இந்த ஸ்லோகத்தை சுவாமி இங்கு அனுகிரகித்த. ஆகையால சுவாமி பாரிப்பது போல நாமும் அந்த தயாதேவி அவே நமக்கு பற்றாக பெருமானுடைய கிருபையே பற்றி கொண்டு அவருடைய அனுகிரகமும் அவள் மூலமாக அந்த தயவினுடைய மூலமாக தயாதேவியின் மூலமாக வெங்கடமுடையானுடைய அனுகிரகம் நமக்கு வர வேணும் என்று
பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.